இருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு படிக்க போயிருக்காங்க அப்படி படிக்க போனவங்க அங்கேயே ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து அங்கேயே செட்டில் ஆவாங்க அதுக்கு பிறகு சிலர் மட்டுமே பல ஆண்டுகள் வேலை பார்த்த பின்பு இந்தியாவுக்கு திரும்பிட்டு அங்கே சம்பாதித்த பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படி தான் வாணிக்கோலாவும் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு திரும்பிய பின்னர் ஒரு தொழிலையும் வந்து தொடங்கியிருக்காங்க அதுதான் தான் கலோரி கேபிட்டல் அந்த ஒரு கம்பெனி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வளர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பலரும் பிரபலமாக பேசப்படக்கூடிய அளவுக்கும் இந்த ஒரு கம்பெனி வளர்ந்துருக்கு இவங்க வளர்ந்த விதம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக உங்களில் பலருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் அறுபது வயதான வாணிகோலா அமெரிக்காவினுடைய சிலிக்கான் வேலியில் இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து வேலையும் செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்காவுக்கு சென்ற வாணிகோலா அங்கு அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங்ஸ் முதுகலை பட்டமும் முடித்துட்டு வேலையும் சேர்ந்திருக்காங்க அதன் பிறகு ஹைதராபாத்தில் பிறந்த வாணிகோலா உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் முடித்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்து தான் பிறந்து வளர்ந்த ஹைதராபாத்தில் கல்லூரி கேபிட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனியும் வந்து துவங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறில் இந்தியா திரும்பிய வாணிகோலா வினோத் தாம் கௌரவ் ஷிராலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட சேர்ந்து இந்தியா அமெரிக்கா வென்சர்ஸ் பார்ட்னர்ஸ் ஃபண்டையும் தொடங்கியிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நியூ என்டர்பிரைசஸ் அசோசியேட்ஸ் என்ற நிறுவனமும் பக்கபலமாகவும் இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் இந்த பண்ட்ல இருந்து நியூ என்டர்பிரைசஸ் அசோசியேட்ஸும் வெளியேறி இருக்காங்க ஆனாலும் மனம் தளராம தொடர்ந்து இந்த ஒரு கம்பெனியை நடத்தியிருக்காங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டுல தன்னுடைய நிறுவனத்தை கலோரி கேபிட்டல் அப்படின்னு பெயர் மாற்றமும் செய்திருக்காங்க இந்த முதலீட்டு நிதியை மூன்று பேர் கூட்டணியிலும் துவக்கப்பட்டிருக்கு தற்போது கலோரி கேபிட்டல் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ளார் வாணிகோலா இருந்தாலும் இந்தியாவினுடைய பிரபலமான துவக்கநிலை வென்சர் கேபிட்டல் நிறுவனமும் தான் கலோரி கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுது தற்போது இந்த நிறுவனத்தினுடைய மூலம் எட்நூத்தி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நூத்தி பத்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்து நிறுவனங்களுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சியில் பெரும் பங்கு இந்த ஒரு கம்பெனி வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தான் வளர்ந்தது மட்டுமில்லாமல் தன் கூட இருப்பவர்களையும் வளர்த்து விடுறதுதான் இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதோடு மட்டுமில்லாமல் இ காமர்ஸ் மற்றும் மொபைல் சர்வீஸ் கல்வி ஹெல்த் கேர் போன்ற சேவைகளிலும் இவங்களுடைய கம்பெனி ஈடுபட்டிருக்கு கியூர்பிட் உள்பட பல்வேறு தொழில்களிலும் அவங்களுடைய கம்பெனி நிறுவனமும் அப்படி வந்து முதலீடும் செய்திருக்காங்க அமெரிக்காவில் அவங்க டெக்னாலஜி துறையில் வேலை செய்தாலுமே எம்ப்ரோசஸ் மற்றும் கண்ட்ரோல் டேட்டா கார்ப்பரேஷன் ஆகிய நிறுவனங்களையும் பணியாற்றி இருக்காங்க மற்றொரு பக்கம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரைட் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தையும் தொடங்கியிருக்காங்க சென்ட்ரல் சாஃப்ட்வேர் என்ற நிறுவனத்தில் சிஇஓ ஆகும் நாலு வருஷம் வந்து வேலையும் செஞ்சுருக்காங்க ஒரு தொழில் முனிவராக இருந்தாலும் அவங்களுக்கு புத்தகம் படிப்பது எழுதுவது போன்ற வந்து நிறைய விஷயங்களில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னும் இந்த ஒரு செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னும் பலரும் சொல்லியிருக்காங்க வாணிகோலாவுக்கு இரண்டு மகள்களும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ இருக்கும் கஷ்டப்பட்டுறதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு உங்களை நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அதாவது நமக்கு எந்த ஒரு நேரத்தில் யார் வந்து நம்ம கூட இருந்து போனாலுமே நாம் வந்து ஒரு குறிக்கோளுடைய நம்மளுடைய கனவை நோக்கி ஓடுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க